மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஷோவே பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷனில் இருக்குன்னு உங்களுக்கு தரையை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபுல்லாகவே நல்லா சேரி சகதி ஆகிடுச்சு, வண்டி கண்டிலாம் எல்லாம் மாட்டி அப்படியே நிற்கிது. பாவம் குதிரையுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்குது, பட் இருந்தாலும் அதுலேயும் ஷோ போயிட்டுருக்குது. பார்க்கலாம், எல்லாம் ஸ்டே பண்ணி வண்டியும் நீட்டாக வச்சுக்கிறாங்க. சரி, ஓகே. அன்னைக்கு எத்தனை ஹார்சஸ் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? நாங்க வந்து 10 ஹார்ஸ் கொண்டு வந்திருக்கோம். 10 ஹார்ஸ் கொண்டு? ஆமா. சரி சரி சரிங்க. ஒரு ஹார்ஸ் பாத்தீங்கன்னா, அந்த ஹார்ஸ் பாத்தீங்கன்னா சல்மான் கான் ஷெட் ஃபார்ம்ல இருந்து அவங்க லைனேஜ்ல இருந்து. எதனை குதிரை மைந்திரம்? ஏன்னா நம்மளோட பிளட்ல வந்து ஒரு கெமிக்கல்ஸ் இருக்கும், நம்ம பயந்தோம்னா அந்த கெமிக்கலோட ஸ்மெல் வந்து அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஸோ நம்ம பயப்படக்கூடாது, பயப்படாம இருந்தா ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஸ்டேபிளுக்கு வந்திருக்கிறோம். ஸோ அண்ணா, உங்க பேர் சொல்லிருங்க. அண்ணா, என் பேர் வந்து விஜயகுமார், நம்ம சேலத்துலேருந்து வந்திருக்கோம். சரிங்கண்ணா, நம்ம ஸ்டட் ஃபார்மோட பேர் என்னங்கண்ணா? ஆருத்ரா ஸ்டேபிள்ங்கிறது நம்ம ஸ்டட் ஃபார்ம் பேர். ஆருத்ரா, சரி சரிங்க. இது எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்கண்ணா? ஆ, இது நாங்கள் ரொம்ப லாங் பேக் இருந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போ 2 வருஷமாக தான் நாங்கள் இங்கே வந்துட்டுருக்கோம். ஓ, சரிங்கண்ணா. இந்த தடவை கொஞ்சம் மழைங்கிறதுனால க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது வர்றது. ஓ, சரி. ஆனால் நிறையா ஃபார்ம்லேருந்து நிறையா பேர் வந்திருக்காங்க. சரி சரிங்கண்ணா, நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கு. இப்போ எத்தனை ஹார்சஸ் அண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? அண்ணா, 10 ஹார்ஸ் கொண்டு வந்திருக்கோம். சரிங்கண்ணா. எல்லாமே மார்வார் ப்ரீடு. சரிங்கண்ணா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக நாங்கள் வச்சுருக்கோம். எல்லாமே ரைடிங் ஹார்ஸு. சரி, ஓகே. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ரைட் பண்ணுவோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த ஹேபிட் எல்லாத்துக்குமே இருக்கு. சரி சரி. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹார்ஸும் வந்து ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது. ஓகே, ஓகேங்கண்ணா. ஒரு ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா சல்மான் கான் ஷெட் ஃபார்ம்ல இருந்து அவங்க லைனேஜில் இருந்து. எது இங்கேருந்து தேர்டாக இருக்குது? தேர்டாக இருக்கிறது. ப்ளூ கலர். சரி சரி சரிங்கண்ணா. அது வந்து ஸ்டாலியனா மேருங்களாண்ணா? அது வந்து மேரு. மேரு. ஆமாம். இந்த லைனில் இருக்கிறது எல்லாமே மேர்ஸ் தான். மேர்ஸ். அந்த லைனில் இருக்கிறது ஸ்டாலின். குட்டிங்க வந்து ரெண்டும் ஸ்டாலின். ஓ, சரி சரி. இந்த குட்டிங்க எல்லாம். சரி 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 சரிங்கண்ணா. இதெல்லாம் வந்து உங்களோட ஓன் பர்பஸ்க்காக எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஓன் பர்பஸ். ஓன் பர்பஸ்க்காக கொண்டு வந்திருக்கு. சரி சரி சரி. எல்லாமே ஓன் பர்பஸ், எல்லாம் ரைடிங் தான். ஒன்லி ரைடிங். ஓகே. எல்லாருமே ரைடிங் பண்ணுவோம். சரி சரி சரிங்கண்ணா. இந்த ஹார்சஸ்லாம் தோராயமா என்ன ஒரு வேல்யூ வரும்? வேல்யூ ஹார்ஸுக்கு வந்து நம்ம செப்பரேட்டாக சொல்ல முடியாது. அந்த இந்த சல்மான் கான் அவங்க செட் ஃபார்ம் ஓடது சொல்லி. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக பேசிக்காக வந்து ஒரு 2 lakh இந்த மாதிரி ஹார்ஸுன்னு சொல்கிறேன். ஓகே, ஓகே. அது வந்து உங்களுக்கு என்ன ஹை ரேஞ்ச் எவ்வளோ வேணாலும் போகும். சரி சரி சரிங்க. நம்மளோட கிரேஸ போட்டு அது ரேட் ஏறிட்டே போகும். நமக்கு பிடிச்சிருந்தா அந்த ரேட் நம்ம கொடுத்து வாங்கிடுவோம். ஆமா, நிறைய பேர் வந்து அந்த சுழி எல்லாம் பார்ப்பாங்க. ஓகே, ஓகேங்கண்ணா. நமக்கு எப்படின்னா நீங்க அந்த சுழி எல்லாம் பார்ப்பீங்களா அப்படின்னா? இல்ல, சுழி நம்பிக்கை கிடையாது. ஆனா எல்லாம் சுழி இருக்கிறது, சுழி இருந்தா ப்ராப்பரான ஹார்ஸ்ன்ற மாதிரி இப்ப மாறி போயிடுச்சு. அப்படி சொல்ல முடியாது. அதனோட எங்களை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் தான். பர்ஃபார்மன்ஸ். சுழிங்கிறத விட பர்ஃபார்மன்ஸ் தான் மெயின். சரி சரி சரிங்க. ஏன்னா ரைடிங்க்கு வந்து நமக்கு எது ஒபீடியன்ட் என்னங்கிறது நம்ம பார்த்தா தான் கண்டிப்பாக. அப்புறம் இன்னொன்று உங்கள்ட்ட கேட்குறேன், ஸ்பெசிஃபிக்காக ஏன் மார்வாரி? ஆனால் காட்டி வாரி இருக்குது, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி மார்வாரி உங்களுக்கு எப்படி கிரேஸ்? ரைடிங்க்கு வந்து இதனோட கம்ஃபர்ட் வந்து மற்றதோட இது வந்து ரைடிங்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஓகே. கொஞ்சம் தைரியமாக போகலாம் நம்ம, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஓ, மற்ற இதை விட இந்த ப்ரீடு வந்து ரைடிங்க்குன்னே ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ப்ரீடு. சரி சரி. அப்போ ஒரு ஹார்ஸுக்கு பர் டேக்கு எவ்வளோ ஆவரேஜாக நீங்கள் செலவு பண்ணுறீங்கண்ணா? ஒரு ஹார்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 500 rupees அளவுக்கு மெயின்டெனன்ஸ் அண்ட் ஃபுட்டு பர் ஹாரேஜ் ஆகிடும். இது வந்து மினிமமாக சொல்கிறீங்களா இல்லை ஆவரேஜான? ஆவரேஜாக. ஆவரேஜான ரேட்டு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அது நம்ம பண்ணலாம். இன்னும் சேர்த்து பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். சரி, ஓகே.
ஒரு மினிமம் ஒரு 500 ஃபுட்டு மெயின்டெனன்ஸு எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா ஒரு ஹார்ஸ் 500. ஓகே ஓகே. நீங்கள் இந்த ஷோ பர்பஸ் போக நீங்கள் தனியாக ஸ்டட்டிங் அந்த மாதிரி எதுவும் பண்ணுறீங்க? இல்லை, என்னுடைய ஸ்டட்னு எல்லா காம்படிஷன்ஸு இது மாதிரி இருக்கும்போது காம்படிஷனில் வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். சரிங்கண்ணா, அதெல்லாமே பண்ணுவோம். ரொம்ப ஜாம ஆகுது, தெரிஞ்ச ஆளை பார்த்தோடனே கொஞ்சம் ஜாம ஆகுது. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அண்ணனோட ஸ்டாலுக்கு வந்திருக்கோம். ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா ஹார்சஸ்லாம் வந்து பக்காவாக நிறுத்தி வச்சுக்கிறாங்க. ஸோ பின்னாடி தெரிகிற நொக்கரா கூட அண்ணனோட தான் சம ஹைட்டாக இருக்குது நொக்கரா. ஸோ வாங்க, அண்ணன் வந்து அவங்களோட பேர், எந்த ஊர், அவங்களோட ஸ்டட்ஃபார்ம்ஸ் எல்லாமே அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம், என்னோட பேர் வந்து ரஞ்சித் குமார், ஊர் வந்து பவானி, ஈரோடு மாவட்டம். நாங்கள் வந்து ஆர்கே ஹார்ஸ் ரைடிங் ஸ்கூல் அப்படின்ற நேமில் ஒரு ரைடிங் ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அதே போக குதிரைகளுக்கும் ட்ரெயின் பண்ணி தரோம் நாங்கள். சரிங்க, அந்த ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸ்கூலுமே நீங்கள் வச்சுருக்கிறீங்களா? ஆமாம். ட்ரைனிங் ஸ்கூல் வந்து எத்தனை வயசுலேருந்து நீங்கள் ட்ரெயின் கொடுக்குறீங்கண்ணா கிட்ஸுக்கு? அது குழந்தைங்க வந்து மேக்ஸிமம் அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்துலாம் வராங்க. சரிங்க, அவங்களுக்கு வந்து ஹெவி ட்ரைனிங் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு குதிரை கூட ஒரு லிங்க்கு, அவங்களுக்கு ஒரு சிங்க் ஆகணும் அவ்வளோதான். சரி சரி. அப்போ வந்து அந்த சாப்பிட்றதை கொடுப்பாங்க குதிரைகளுக்கு, அது ரியாக்ட் பண்ணோம். அந்த குழந்தைங்க பார்த்தா மறுபடியும் அதை கூப்பிடும், தலையாட்டி கூப்பிடும், காலை ஆட்டி கூப்பிடும். அப்போ அது வந்து அது இன்னொரு ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த பயம் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். மெயின் குழந்தைங்களுக்கு அந்த ட்ரைனிங் தான். அவங்க ஜஸ்ட் உட்கார வச்சு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டுருப்போம். போக போக அவங்களே சிங்கிளாகவே ரைட் லெஃப்ட் திருப்பி அதை ரன் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறதுலாம் பண்ணுவாங்க. சரி, கொஞ்சம் அடல்ட்டுக்கு கொஞ்சம் பெரிய பசங்க பொண்ணுங்க வந்தாங்கன்னா அவங்க வந்து ரோட்லேயே ஓட்டுற மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருவோம். சரி, அது சேஃப்டிக்கு ஹெல்மெட்டு, லைஃப் ஜாக்கெட் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு டிராஃபிக்கில் ஓட்டுற மாதிரி ட்ரைனிங் நான் கொடுத்துருவோம் நம்ம. அது போக பெரியவங்க வந்து கற்றுக்கிட்டா மறுபடியும் குதிரை வாங்கணும்னு கேட்பாங்க. எங்களால் முடிஞ்சளவுக்கு குதிரை வாங்குறது சஜஷன் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி அதோட உணவு முறை, மருத்துவ முறை, அதை வந்து பராமரிப்பு முறை எல்லாமே நாங்கள் சொல்லி தந்துடுவோம். சரி சரிங்க, அந்த மாதிரி. சரிண்ணா, இப்போ நாங்கள் வந்தாலும் உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாமா? தாராளமாக வரலாம், வாங்க. சரிங்கண்ணா, இந்த ஹார்ஸ்லேயே வந்து இந்த ஜம்பிங் போலோ அதெல்லாம் வந்துட்டு பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகுது? ஆ, ஒர்க் அவுட் நடக்குது, பட் அதெல்லாம் வந்து வேற ப்ரீடு, அது வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண ப்ரீடு. தரோ ப்ரீட் ஹார்ட் பெல்ட் அதில் அந்த மாதிரி ஹார்ட் பெல்ட்டு கோட் பெல்ட் அந்த மாதிரி நிறைய வருதுல்ல. சரிங்க, அந்த தரோ ப்ரீட் தான் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நம்ம குதைகளை வந்து காத்தி வரி, மார்வரி, அப்புறம் சிந்தி அப்படின்ற ரகங்கள் வரும். இது வந்து ஜம்பிங்க்கு அதிகமாக பயன்படுத்துறது இல்லை, ஒரு சில பேர் ட்ரைன் பண்ணி பண்ணுறாங்க, மோஸ்ட்லி இதை பண்ணுறது இல்லை. ஜஸ்ட் ரைடிங் பர்பஸுக்கு இது அருமையான குதிரை. ஓகே, அதாவது காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஓட்டினாலுமே இந்த டயர்னஸ் ஆகாமல் ஒரே ஸ்பீடில் மெயின்டைன் ஆகி போயிட்டே இருக்கும். பட் தரோபீடுங்கிறப்ப வந்து வெயில் தாங்காது, அதுக்கு உண்டான ஃபுட்டு மெடிசின்ஸ்லாம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். சில் கிளைமேட்டில் அது நல்லா இருக்குது. ஓகே ஓகே, ரொம்ப சூடான இடத்துல இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அது. ஓ சரி சரி, அதனால தான் ஹார்ட் பிளட் லைன் சொல்கிறாங்களோ? ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி. சரிங்கண்ணா, ஓகேங்கண்ணா. இப்போ எத்தனை குதிரைங்க இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்கண்ணா? இப்போ நாங்கள் வந்து ஒரு 4 குதிரை கொண்டு வந்திருக்கிறோம். சரிங்கண்ணா, எங்கிட்ட மொத்தம் 15 குதிரை இருக்குது. சரிங்கண்ணா, இப்போ சேல்ஸுக்காக 4 மட்டும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓ சரி, ஓகே ஓகேண்ணா. இப்போ நீங்கள் இந்த ரைடிங் கிளாஸுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வாங்குறீங்கண்ணா? அதாவது பேசிக் வந்து 12 கிளாஸஸ் பண்ணுறோம். சரி, இதுக்கு வந்து 6500 வாங்குறோம் 12 கிளாஸஸ்க்கு. சரிங்கண்ணா, இந்த 12 கிளாஸஸில் என்னென்ன கவர் ஆகும்ண்ணா? பேசிக்கு குதிரை கூட அட்டாச் பண்ணுறதுக்கு என்னமோ, ஏன்னா முதல்ல என்ன தான் குதிரை இன்ட்ரெஸ்ட்டாக வந்தாலுமே பயம் இருக்கும். அதை கண்டிப்பாக அந்த பயத்தை போக்குறதுக்கு அதை வந்து நாங்கள் ரப்பனிங் சொல்லுவோம், அதை சாப்பிட்றதுக்கு கொடுக்க சொல்லுவோம். சரி, இதெல்லாம் பண்ணுறப்ப கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி ஆயிடுவாங்க, ஏன்னா குதிரை ரொம்ப க்ளோஸாக பழகும்.
நம்ம யாரு சாப்பிட போறாங்க, யாரு நம்ம தேய்ச்சி குளிப்பாட்டுறாங்க, யாரு சாணம் எடுக்கிறாங்க, இதெல்லாம் நோட் பண்ணும். அவங்க கிட்ட ரொம்ப அட்டாச்சா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிங்க் வர்றதும் வந்துச்சு அப்படின்னாவே அவங்க வந்து பயப்படாம மேலே ஏறுவாங்க. எப்படி ஃபர்ஸ்ட் ரெண்டு தடவை ஏறப்போ சின்ன பயம் இருக்கும் கண்டிப்பா. அப்புறம் மூணாவது தடவைங்கிறப்ப நம்ம குதிரை நம்ம ஃப்ரெண்டு, அதனால அந்த பயம் நம்மளுக்கு வேண்டியதில்லை அப்படின்ற அளவுக்கு வந்துருவாங்க அவங்கள. கண்டிப்பா அதுக்கப்புறம் ஈஸியாக ரன் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. பயத்தை முதல்ல எடுக்கணும், அதுதான் அதில் விஷயமே. பயந்தா குதிரையும் பயந்துடும். ஏன்னா நம்மளோட பிளட்ல வந்து ஒரு கெமிக்கல்ஸ் இருக்கும், நம்ம பயந்தோம்னா அந்த கெமிக்கலோட ஸ்மெல்லு வந்து அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஸோ நம்ம பயப்படக்கூடாது. பயப்படாமல் இருந்தால் குதிரை நம்ம தைரியமாக இருக்கிறனா அது தைரியமாக போகும். சரி, நம்ம பயந்தோம்னா நம்ம ஏதோ செய்ய போகிறாங்கன்னா அது பயந்துடும். அப்போ அதனால தான் தவறுகள் நடக்க காரணம் அதுதான். ஸோ இந்த அளவுக்கு டீட்டெயில் தான் எனக்கு இது வரைக்கும் யாருமே சொன்னதில்ல. அண்ணன் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக செய்யறாங்க. ஸோ இதிலே தெரியுது அண்ணன் எந்த அளவுக்கு ஹார்ஸோட வந்து அட்டாச்மெண்ட் ஆகி எவ்வளோ அளவுக்கு அதை புரிஞ்சிருக்கிறாங்கன்னு தெரியுது. ஸோ கண்டிப்பாக அண்ணன்கிட்ட வந்து ஹார்ஸ் ரைடிங் கிளாஸ் சேர்ந்தால் நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக இன்னும் பக்காவாக ஓட்டலான்ற ஒரு நம்பிக்கையில் இருக்குது. மேபி நம்ம ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பாக வாங்க, சொல்ல முடியாது. சரிங்கண்ணா, இல்லை பண்ணி எங்கள்கிட்ட நிறைய பேர் ரைடிங் கிளாஸ் வந்து ரைடிங் கற்றுக்கிட்டு குதிரை வாங்கி ஓட்டங்கள் இருக்கிறாங்க, ரைடிங் ஸ்கூல் வச்சுக்கிங் இருக்கிறாங்க. இப்போ திருச்செங்கோட்டில் வந்து ஏ டு பி ஃபார்ம்ஸ் இருக்கும், அது நம்மளோட லிங்கில் தான் வரும். ஓ சரி, அவர்கிட்ட இப்போ ஒரு ஆறு குதிரை இருக்குது, குட்டியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அவங்க ரைடிங் கற்றுட்டு போய் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி அவங்க ரைடிங் ஸ்கூல் போயிட்டுருக்குது. சரி சரி, நாங்கள் ரெண்டு பேர் லிங்க் வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எங்கள்கிட்ட நிறைய பேர் கற்றுட்டு போய் குதிரை வாங்கி வளர்த்துறாங்க. அவங்க குட்டி போட்டு ப்ரீட் பண்ணுறாங்க சில பேர், சில பேர் ஃபங்க்ஷன்ஸ் குதிரை கொண்டு போகிறாங்க. ஆனால் இப்போ நம்மளோட செட் ஃபார்ம்ஸில் வந்து நீங்கள் மேட்டிங்கும் பண்ணி கொடுத்தீங்க, செட்டுமே க்ராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறீங்க அதை சொல்லலாமா? ஆ, தாராளமாக சொல்லலாம். இப்போ இந்த பிளாக் மேல் ஹார்ஸ் இது, இது வந்து மார்வாரி ராக ஹார்ஸு. சரிங்க, இதுக்கு வந்து ஒரு மேட்டிங்க்கு 15,000 வாங்குறோம். 15,000 வாங்குறீங்க, ப்ளஸ் ஸ்டேபிளிங் சார்ஜ் நம்ம எக்ஸ்ட்ராவாக? இல்லை, ஸ்டேபிளிங் தனியாக பண்ணிக்கிறது இல்லை, அதிலேயே நம்ம இன்க்ளூட் பண்ணி. ஏன்னா ஒரு 3 நாள் தான் நம்ம கூட நிற்க போகுது குதிரை. சரி சரி, அதனால் ஃபஸ்ட் நாள் மேட்டிங்கு, செகண்ட் டே ஒன்று பண்ணிவிட்டு தேர்டும் ட்ரை பண்ணுவோம், சில டைம் ஃபோர்த்து டைமும் ட்ரை பண்ணுவோம். அப்போ ஃபீமேல் விடாது, அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓ, அந்த மாதிரி ஃபீமேல் அலோவ் பண்ணுற வரைக்கும் கிராஸ் பண்ணுவோம். சரி, ஓகே ஓகே. இதே மாதிரி நம்ம வந்து இப்போ விருப்பப்பட்டு உங்கள்கிட்ட ஹார்சஸ் வாங்கணும் அப்படின்னு வந்து கேட்குறவங்களுக்கு நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்களாண்ணே? அதாவது எங்களுக்கு தெரிஞ்ச பக்கம் இருந்தால் நல்ல ஹார்ஸாக இருக்குது. சரி, அப்படின்னா நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். சரி, அதே போல் நம்ம இன்னொரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஹார்ஸ் வாங்கிட்டாங்க, பட் அவங்களுக்கு வந்து புதுசாக வாங்கியிருக்கிறாங்க, அந்த ஹார்ஸ் அவங்களுக்கு செட் ஆகலை, மறந்து பிடிக்குது, அந்த எதுவுமே ட்ரெயின் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்கள்கிட்ட கொடுத்தா அதை நீங்கள் ட்ரைனிங் பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக பண்ணி தருவோம். என்ன மாதிரி ட்ரைனிங்ஸ் வந்து நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க? மெயினாக குதிரை குருவம் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, அது வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் பயந்துருக்கும், அதாவது ஏதாவது அடிச்சிருப்பாங்க இதுக்கு முன்னாடி வச்சிருந்தவங்க, இல்லை ஏதாவது அடிபட்டிருக்கும், லஹான் மாட்டுறப்ப கழட்டுறப்ப ஏதோ ஒரு அடிபட்டிருக்கும். சரி சரி, அதனால அந்த இடத்துல நம்ம டச் பண்ண போகிறப்ப அதுக்கு வந்து பயம் வந்துடும், ஓ அன்னைக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு பயம் இருக்கும். சரி, ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம கூடையே இருந்து சாப்பிட கொடுத்து தேய்ச்சி கொடுத்து பழகி அதை நம்ம நம்பணும். சரி, நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதை மறுபடியும் மேலே ஏறதுக்கு அலோவ் பண்ணோம். சரி சார், மெதுவாக மெதுவாக அதை அடிக்க மாட்டோம் நாங்கள். எங்கள் கிட்ட பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஸ்டிக்கு கையில் வச்சிருப்போம், மொழிய அடிக்கவே மாட்டோம். ஓகே, ஜஸ்ட் அது வந்து அந்த ஸ்டிக்குக்கு பயம் போகணும். ரோப்பு ஸ்டிக் இதெல்லாம் மேலே போட்டு போட்டு உரசி எடுத்து அந்த கூச்சம் போகும். நம்மளுக்கு இடுப்பு தொட்டால் இப்படி கூச்சது, அந்த அதுக்கு கூச்சம் இருக்கும். அந்த கூச்சம் போகிற வரைக்கும் அதுக்கு ட்ரெயின் பண்ணணும். ஓகே, புதுசாக ட்ரெயின் பண்ணுற குதிரை அப்படி பண்ணுவோம். அதில் கூறும் பண்ணுற குதிரைனா அது என்ன மாதிரி கூறும், அது உதைக்கு வருதா, கடிக்க வருதா, இது ஆள் பக்கத்துலேயே வரமாட்டேங்குதா, அதை தெரிஞ்சு அதுக்கு அந்த மாதிரி நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். அது உதைக்கிறது கூட நீங்கள் ரெடி பண்ணி பண்ணிடலாம். பண்ணிடலாம், சூப்பர். அது வந்து என்னன்னா, அன்புக்கு ஏங்குற ஒரு விலங்கு தான், அதுக்கு அன்பு கொடுத்தா அமைதியாயிரும். அவ்வளோதான், டாகு கடிக்குதுன்னா அதுதான் காரணம். இப்போ ராட்வில டாக்ல பேன் பண்ணுறாங்க, ஏன்னா அது வந்து அன்புக்கு ஏங்குற நாய். அப்போ அதுக்கு வந்து நம்ம அடிக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் சேம் காசு. அது மாதிரி சூப்பர் சூப்பர். இதுக்கு இது ஒரு தோராயமாக எவ்வளோ டியூரேஷன், எத்தனை நாள் ஆகும் அது ட்ரெயின் பண்ணுறதுக்கு? அது குதிரையை பொறுத்தான். சில குதிரைங்க 1 வாரம் 10 நாளே ரெடி ஆகும், சில குதிரைங்க 1 மாதம் எடுத்துக்கும். அதுக்கு எவ்வளோ நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்கண்ணா? அது டேஸ் கணக்கில் பண்ணுவோம். மினிமம் ஒரு வாரன்ற கணக்கில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்கண்ணா? பண்ணோம்னா ஒரு 30,000 35,000 வரைக்கும். 35,000 வரைக்கும் நம்ம ஹார்ஸ் ரைடிங் வரைக்குமே நீங்கள் பழக்கி கொடுத்து கம்ப்ளீட்டாக எல்லாமே பண்ணி. நம்மளோட புது ஹார்ஸ் இப்போ 2D3லேருந்து நம்ம அடுத்த ரைடிங் ஸ்டேஜ் கொண்டு போகிறோம் அப்படின்னா அதை நீங்கள் பழக்கி தரத்துக்கு எவ்வளோ வாங்குறீங்கண்ணா? ஹார்ஸ் ரைடிங் ரெடி பண்ணி கொடுக்குறேன். 30-35,000 எல்லாமே அந்த வந்துடும். சரி, ஓகேங்கண்ணா. அண்ணனோட காண்டாக்ட் நம்பரை பார்த்தீங்கன்னா கீழே என்னோட டிஸ்பிளேல கொடுக்குறேன். ஸோ என்ன டவுட்னாலும் உங்கள்கிட்ட குதிரை வாங்கணும் இல்லை குதிரை ஓட்ட கற்று, முக்கியமாக குதிரை ஓட்ட கற்றுக்கணும்னா அண்ணன் முக்கியமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற, சின்ன விஷயத்துல A to Z பக்காவாக தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஸோ அவர்கிட்ட கேட்டீங்கன்னா குதிரை ஓட்டுறது மட்டும் இல்லை, என்ன பண்ணணும் ஏது பண்ணக்கூடாது எல்லாமே அண்ணன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாரு. ஸோ ஓட்டுறது முக்கியம் கிடையாது, யார் வேணாலும் ஏறி உட்காந்து குதிரை ஓட தான் செய்யும், பட் என்ன விஷயங்கிற தெரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம். ஸோ அதை வந்து அண்ணன்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, லெஜெண்ட்.
என்னையோட பெரிய பெரிய லெஜெண்டா இருக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க ஒரு லெஜெண்ட், எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நீங்க, எனக்கு குருநாதர் இருக்கிறாங்க, அவங்களை கேட்டுதான் நான் பண்ணுவோம். எனக்கு தெரியாத விஷயத்த கண்டிப்பா எனக்கு சீனியர்கிட்ட ரெஃபர் பண்ணுவேன். கண்டிப்பா அந்த மாதிரிதான். இதுக்கு ஹெட்னு யாரும் கிடையாது, மேல மேல ஒருத்தர் எதிர்த்தா இருப்பாங்க. கண்டிப்பா அந்த அண்ணனோட பெருந்தன்மையும் இருக்கு பாருங்க, அதுதான் முக்கியம் அதுல. சரிங்கண்ணா, கண்டிப்பாங்கண்ணா, உங்களோட உங்களோட நம்பர் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பா நம்மளோட வியூவர்ஸ் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணா நல்லபடியா செஞ்சு கொடுங்க. நம்மளுமே கூடிய விரைவில் உங்களை வந்து உங்களோட இடத்துல வந்து ஒரு சின்ன வீடியோ எடுக்கலாம். கண்டிப்பா வாங்க, சீக்கிரமா நம்ம மீட் பண்ணலாம். கண்டிப்பா, நன்றிண்ணா. ஓகே, தேங்க்யூ. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா குதிரைக்கு பில்லெல்லாம் வந்துட்டு அடுத்து சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா குதிரை இல்லைனாலும் குதிரையோட இதுக்கு பேர் என்னன்னு கூட எனக்கு சரியாக தெரியல, வாங்கி அடுத்த ஸ்டேபிளில் என்னென்ன ஹார்ஸ் நிற்கிதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க எஸ்ஆர்எம் இன் ராமணன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நொக்ராஸ் தான் வச்சுக்கிறாங்க. ஸோ இது வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் செப்பல் கூட வச்சுருக்காங்க. ஆள் தொடவே பயமாக இருக்குது. ஸோ அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா மாடெல்லாம் வச்சுருக்காங்க, நம்ம நாட்டு மாடு அதெல்லாம் வச்சுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு காளைகள். அடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா சேம் அந்த அப்ளக் வெரைட்டிஸு நொக்ரா அதெல்லாம் வச்சுக்கிறாங்க. அப்படியே அதை கவர் பண்ணிக்கோ. கரெக்டாக இருக்குல்ல ஹாரு. எல்லாமே ஹார்ஸ் ஓனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே அவங்கவுங்க ஸ்டேபிளே இருந்துட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளேயே அந்த பில்லெல்லாம் வந்து ஹார்சஸ்க்கு எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹார்ஸ் ஸ்டேபிளே அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க அவங்க. ஹார்ஸா கட் பண்ணிட்டு வர சைடு பார்த்தீங்கன்னா டாக்ஸு அப்புறம் ஆடு அந்த மாதிரி சின்ன சின்ன வெரைட்டிஸ் இருக்காங்க, வாங்க பார்க்கலாம் அதையும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாக்ஸ் இந்த சிப்பி பாறை நம்ம நாட்டின நாய்கள்லாம் வச்சுக்கிறாங்க. அதை பார்த்து செம்பரி ஆடு இந்த முட்டுக்கடை அதெல்லாமே இருக்குது. ஸோ காய்ஸ் வாங்க அடுத்த ஸ்டாலுக்கு போகலாம். இங்கே ஃபுல்லாக டாக்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்த ஸ்டாலில் பார்க்கலாம். அடுத்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாடு வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டான மாடு, இந்த ஷார்ட் ப்ரீட் மாடு எல்லாமே வச்சுருக்குறாங்க. இது பார்க்கறதான் அழகாக ஷார்ட்டாக இருக்கிறான், ஆனால் ரொம்ப மோசமான ஆளாக இருக்கிறான். ஸோ இதுவுமே கொஞ்சம் அழகாக குட்டையாக அழகாக தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜல்லிக்கட்டு காலையே மினியேச்சராக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா அழகாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அதோடய குட்டிங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா இந்த புங்கனூர் குட்டமாடு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கவ் வெரைட்டி, இதுவுமே பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக அழகாக நீட்டாக இருந்துச்சு. ஸோ இது பார்க்குறக்கு வண்டி மாடுன்னு நினைக்கிறேன். அடுத்த இந்த ஸ்டேபிளில் பார்த்தீங்கன்னா பிளாக்கில் பஞ்ச கல்யாணி ஒரு கல்டா பஞ்ச கல்யாணி குட்டியோடு வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே அடுத்து ஹார்சஸ்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டான ஹார்சஸ்லாம் நல்லா லைனப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு சவுப்பில் அப்ளக்கு, அடுத்தது ஒரு பிளாக்கில் ஒரு நித்தி பிளேஸோட ஒன்று.
அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று போஸ்ட்போன் ஆகியிருந்த ஃப்ரிலீஸ் அதாவது கோல்டன் ஃப்ரிலீஸோட ஷோ இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஜட்ஜஸ்லாம் வந்து ஹார்சஸ் வந்து அதற்குரிய ஜட்ஜிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமை பண்ணிவிட்டு சேர்த்து பண்ணிட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாளைக்கு எல்லாருமே அவங்கவுங்க ஹார்ஸை வந்து லைனப் பண்ணி அவங்க டேர்னுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஷோவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சேம் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நேற்று மாதிரியே மழை நல்லா ஹெவியாக இருந்ததுனால இன்றைக்கி நடந்துட்டு இருந்த ஷோவுமே போஸ்ட்போன் ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலுமே நம்ம ஹார்ஸ் ஓனர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு உள்ள ரிங்கில் தான் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மேலே முடியாததுனால ஜட்ஜஸுமே சரி ஓகேன்னு போஸ்ட்போன் பண்ணித்தாங்க அந்த ஷோவை. ஸோ ஹார்சஸுமே எல்லாமே நடந்துருச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் எல்லாமே ஹார்ஸ் ஓனர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்க இந்த மழையின் காரணமாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேடலு நம்ம குதிரைக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே இங்கே ஒரு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுருந்தாங்க. சூப்பர்